இது என்னோட ஐந்தாவது படம். இந்த படத்தை நான் பற்றி பெருமையாக சொல்லணும்னா, இந்த படம் இயக்குனர் கதை சொன்னோன்னே எனக்கு ஒரு டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த படம் இரவு நேரத்திலே படமாக்க மாதிரி கதை அமைஞ்சிருக்கிறதால இந்த படத்தில் நான் எவ்வளோ டிஃப்ரெண்டாக லைட்டிங்கும் சரி கோணங்களும் சரி இந்த படம் சஸ்பென்ஸ் த்ரில்லர்ன்றதால எனக்கு ரொம்ப வித்தியாசமாக ட்ரை பண்ணுறதுக்கு இதற்கு வாய்ப்பு இந்த படத்தில் அதிகமாக கிடைச்சிருக்கு. அதை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன். என் பேர் மாயாபாண்டி, எது நெல்ல ஆடேட்டர் ஒர்க் பண்ணுறோம். சரி, எனக்கு ஃபஸ்ட்டு படம். இந்த ஃபஸ்ட்டு படத்துக்கு சான்ஸ் கொடுத்த பார்த்தியனா அன்சினாவுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இந்த படத்தில் வந்துட்டு ஒரு செட்டு அமைச்சிருக்கோம். இது ஹோட்டல் செட்டு. இந்த ஹோட்டல் செட்டு வந்துட்டு இரண்டு தளமாக அமைக்கப்பட்டிருக்கு, ஒன் பிளஸ் ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் நடக்கிற விஷயத்தை வந்து இரவு நேரங்களே காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் வந்திருக்கும் காட்சிகள் அனைத்துமே வந்துட்டு ஒரு த்ரில்லர் கலந்த இதாக இருக்கும். இந்த படம் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் டைம் நான் எம் ஜெயபிரகாஷ் என்கின்ற எம் ஜெயப்பிரதீப். நான் இந்த நேர் எதிர் படத்தோட இயக்குனர். இந்த நேர் எதிர் படம் முழுக்க முழுக்க சஸ்பென்ஸ் த்ரில்லர் வகையை சார்ந்தது. இந்த நேர் இந்த படத்தில் ஹீரோ யார், வில்லன் யார், காமெடியன் யார் அப்படின்னு இல்லாமல் ஐந்து கேரக்டர்களை மையப்படுத்தி முழுக்க முழுக்க அவங்கள சுற்றியே தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த ஐந்து கேரக்டர்களை ரிச்சர்ட், எம்எஸ் பாஸ்கர், வித்யா, ஐஸ்வர்யா நடிச்சிருக்காங்க. பார்த்தின்னு ஒரு புதுமுகம் இதில் அறிமுகமாயிருக்காரு. ஆனால் அவரோட நடிப்பும் ஸ்டைலும் புதுமுக மாதிரி தெரியாமல் இந்த படத்துக்கு அப்புறம் பரபரப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் பேசப்படும். அவரோட நடிப்பு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே எல்லாராலையும் கைத்தட்டல் பெற்றது. அதனால் கண்டிப்பாக இந்த படம் வந்து ரசிகர்களை பார்க்க சேரும்போது அவரோட நடிப்பு கண்டிப்பாக பேசப்படும். இந்த படத்தோட இசையமைப்பாளர் சதீஷ் சக்கரவர்த்தி, அவர் மிக அற்புதமான அஞ்சு பாடல்களை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் வகை படங்களில் பின்னணி இசைன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நினைக்கிற சஸ்பென்ஸை ஆடியன்ஸ்கிட்ட போய் ரீச் பண்ணுறதுக்கு பின்னணி இசை பெரிய உதவியாக இருக்கும். அப்படி உதவியாக இருக்கிற இந்த பின்னணி இசையை 45 நாட்களுக்கு மேலே மும்பையிலையும் நியூயார்க்லேயும் பண்ணி இந்த படத்தை வந்து ரசிகனுக்கு ஒரு விருந்தாக படைச்சிருக்காரு. இது கண்டிப்பாக ரசிகர்களை சீட்டு நுண்ணி கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்கள திருப்திப்படுத்தணும்னு நம்புகிறோம். படத்தோட ஒளிப்பதிவாளர் ராசாமதி, இவர் கவிஞர் அருவிமதியோட சன். இவர் வந்து அற்புதமாக மிக சஸ்பென்ஸ் த்ரில்லர் வகைக்கே உண்டான பயத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கான கேமரா ஒர்க்கை பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக ரசிகர்களுக்கு பிடிக்கும். எடிட்டர் கோபிகிருஷ்ணா, அவர் வந்து ஏற்கனவே மனங்கொத்தி பறவை, குட்டிப்புலிலாம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த சஸ்பென்ஸை ஜனங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல பேருதவியாக இருந்தாங்க. நாங்கள் படம் முடிச்சுட்டு சரி இப்போ ஏன்னா இருக்கிற போட்டிகளில் பெரிய படங்களோட நம்மளால் போட்டி போட முடியுமா, இதை எப்படி நம்ம கொண்டு போய் ஜனங்கக்கிட்ட சேர்க்க முடியும், படம் பண்ணுறது முக்கியம் இல்லை, படம் பண்ண படத்தை ஜனங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது பெரிய முக்கியமாச்சேன்னு சொல்லி யோசித்தோம். அப்போ நாங்கள் கலைப்புலி தானு சார் அணுகி, சார் நீங்கள் வந்து நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம் நீங்கள் பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டோம், ரிக்வஸ்ட் பண்ணோம். அவங்க ரொம்ப இதுவாக வந்து படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு ஐயோ என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோ நாங்கள் பயத்தில் இருந்தோம். படம் பார்த்துட்டு வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது, இந்த மாதிரி புது டீம்லாம் வந்து சினிமா இன்னும் ஆரோக்கியப்படுத்தணும்னு சொல்லி கட்டி பிடிச்சி பாராட்டி அவங்களே இந்த படத்தை வந்து டோட்டலாக எடுத்து ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றியான்னு நினைக்கிறோம். இது எப்போ கலைப்புலி தானு சார் அவங்க பேனரில் பண்ணுறாங்கன்னும் போது இந்த படத்தோட எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. இந்த படத்தை நல்லபடியாக நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். மக்களாகிய நீங்களும் இந்த படத்தை பார்த்து நல்ல படம்ன்றதை பாராட்டி எங்களுக்கு பெரிய ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம்.